ஆக்சுவலாக இந்த படம் நாங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சோம். ஸ்டில் லைக் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கதையோ டைரக்டர் தான் ஹீரோ அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம கொண்டு வந்துட்டாலே அந்த படம் வந்து அங்கேயே சக்ஸஸ் நான் எடுத்துப்பேன், ஏன்னா என்னோட கேரக்டருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் ஒரு படம் முடிஞ்ச உடனே ஹவு டு கெட் ரிட் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு நீங்கள் இறக்கணும், என் கதை கேட்கும் போதே அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு கதை கேட்கும் போதும் எனக்கு என் கதை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு படம் போகும், என் கண்ணு மூட்டைன்னா அப்படியே உள்ள ஒரு பிக்சர் போகும். ஸோ அது டைரக்டர் அதே தான் ஃபீல் பண்ணுறாரு நான் எப்பயுமே கேட்டிருந்தேன். ஸோ அப்படின்ற விஷயம் தான் ஒரு ஒரு படத்தையும் என்னால் மாற்ற முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கதை எப்படி டிசைட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி இவங்களோட ஒர்க்கில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க ஒர்க் பார்க்கும்போதே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த டீம் கிட்ட ஸ்டப் இருக்குது. ஸோ நல்ல கதையாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சிம்பிள் லைனாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கலாக இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கதை கேட்டோன்னே நான் பண்ணணும்னு முடிவு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த டீமோட ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக அந்த டீமோட ஒர்க் பண்ணுறேன். பட் அவங்க பட்ஜெட் கொஞ்சம் லோவாக இருந்ததால ஃபஸ்ட்டு யோசித்தேன், பட் ஐ தாட் அவங்க டேலண்ட்காக நம்ம இடம் கொடுக்கலாம்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இமோட் சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு 11 நிமிஷம் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், எனக்கு தெரியல இது வரைக்கும் இது மாதிரி ஒரு சாங் வந்திருக்கேன். படத்தில் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சி திரும்பி பண்ண சீக்வன்ஸ்னால், நான் படத்தில் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஒரு சாங் இருக்குது, ஆக்சுவலாக 11 மினிட்ஸ் சாங். நான் இது வரைக்கும் எந்த படத்தில் பார்த்ததோ இல்லை கேள்விப்பட்டதோ இல்லை, ஐ டோன்ட் நோ லைக் இஃப் ஐம் ரைட், இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இந்த பாட்டை வந்து படம் பண்ணும்போது ஒரு ரஃப் ட்ராக் தான் பண்ணியிருந்தோம், இமோட் பண்ணியிருந்தேன். அப்பயே என்னால் அந்த பாட்டு கேட்டு இமோட் தாங்க முடியல. நான் படம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது, அர்த்தம் இல்லாம பயங்கர வழியாக இருக்குது சாங் அப்படின்னு. ஏன்னா அந்த கதையில் ஒரு இந்த கதையோட கருவு, அந்த பாட்டில் வந்து இந்த கதையோட கருவே இருக்கும். ஸோ அப்படி ஒரு பாட்டு. ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து அது இமோட் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக ஐ குட் ஃபீல் இட். லைக் நிறைய படத்தில் வந்து நான் நிறைய விஷயங்களை யோசித்து வந்து ஃபீல் பண்ணி அந்த இமோட் பண்ணுற சீக்வன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்துக்கு எனக்கு அது மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணவே தேவையில்லை, லைக் தேவைப்படலை. என்னென்னா இந்த சாங்கே அவ்வளோ டெப்த்தாக இருந்தது. ஸோ தானாகவே நம்ம படம் பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, நான் இந்த படம் பார்க்கும்போது என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாருமே அந்த ஃபீல் வந்தது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் லைக் த யூஎஸ்பி ஆஃப் த மூவின்னு சொல்லுவாங்க அந்த சீன். ஆக்சுவலாக இந்த ஓமை கடவுளே வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீட்பேக் இந்த மூவி. என்ன சரி ஓகே, நம்மளை கெஸ்ட் ரோல் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அசோக் செல்வனாக இருக்கும், அவங்க அக்காவாக இருக்கும், இல்லைன்னா டேரக்டர் ஆகட்டும், எல்லாமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச சர்க்கிள் தான். ஸோ கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கெமியோ தானே கெஸ்டோ தானே பண்ணிடலாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் இது என்னோட 11வது படம். ஆக்சுவலாக என் பேர் ஆனந்தன் வந்து 11th மூவி, ஓமை கடவுளையோ வாஸ்மெண்ட் 10th மூவி சேர்த்த பேக். நிறைய பேருக்கு நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன்னே தெரியாது. ஆனால் இந்த படத்தில் மற்ற படத்தில் நான் மெயின் லீடாக பண்ண ரெக்கக்னிஷனோட ஓமை கடவுளையில் அந்த 2 நாள் ஷூட் பண்ண சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ பாராட்டப்பட்டது. இங்கே மட்டும் இல்லை, லைக் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட், லைக் நிறைய கார்னர்ஸ் வந்து தமிழ் மக்களும் சரி வேறு லாங்குவேஜ் பீப்புளும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அண்ட் டேரக்டர் ஆக்சுவலாக செட்லேயே வந்து அந்த பாக்ஸிங் சீக்வன்ஸ் சொன்னாங்க. ஸோ அசோக் செல்வன் வந்து கேட்பார் இது மாதிரி நீங்கள் இன்னும் அவ்வளோ மறக்கலை தானே அப்படின்னு. நான் திரும்பி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இமோட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஸ்மோக் கொடுத்துருவாங்க, சின்ன ஒரு சிரிப்பு. ஸோ அப்போ சொன்னார் லைக் கண்டிப்பாக பிரதர் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஐ தாட் லைக் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான், நம்ம டேரக்டர் எப்போ திருப்தி பார்த்துட்டோமோ அன்றைக்கே நம்ம கேரக்டர் நம்ம ஜெயிச்சிட்டோம். அன்றைக்கி நம்மளோட வெற்றி படம் ரிலீஸ் முன்னாடியே நம்ம வெற்றி கண்டிப்பாக கிடச்சிச்சுன்னு நான் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் அன்றைக்கி அந்த படத்தில் கிடச்ச எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனும் சரி பாராட்டும் சரி அதுதான். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் சீக்வன்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனமே இன்ன வரைக்குமே கான்ட்ரவர்சி தான். நிறைய பேர் கேட்பாங்க அந்த படம் ஹிட் ஆகிடுச்சா அப்படின்னு, நான் கேட்பேன் ஏன் ஹிட் ஆகலன்னு. ஸோ அது மாதிரி தான், என்னென்னா நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கறதால சில இடத்துல நம்ம ரெக்கக்னிஷன் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த புது படங்கள்லாம் பண்ணுறதால நான் எவ்வளோ மாறுபட்ட வேஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி புது புது கதையாக எடுத்து புது புதுசாக நான் கற்றுட்ருக்கேன். மேபி சம்டே இது வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது மாதிரி ஏதாவது நான் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த படம்லாம் பின்னாடி ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக எடுத்து பார்ப்பீங்க. அன்றைக்கி இந்த படம்லாம் மறுபடியும் பேசப்படும், எப்படி ஒரு பெரிய ஆக்டரோட படம்லாம் வந்து அவர் பெருசான பிறகு எடுத்து பார்க்கும், அது மாதிரி கண்டிப்பாக என்னோடய படங்களும் ஒரு நாள் பேசப்படணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் எனக்கு ரெக்ரெட் கிடையாது, லைக் எவ்வளோ படம் பண்ணி எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லைனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அது அதில் நம்ம நிறைய கற்றுட்டு இருந்தோம் அப்படின்ற விஷயம். என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம், அது எந்த படமும் வேணா இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் என் பேர் ஆனந்தன்லேயே இந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். எந்த படம் கமர்ஷியல், எந்த படம் ஆர்ட் மூவி இருக்குது, ஆர்ட் மூவி சாப்பிட்டு பார்க்க மாட்டாங்க, கமர்ஷியல் மூவி தான் போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு டைலாக் சினிமானா கமர்ஷியல்னு ஒன்றுமே கிடையாது சார், மூவினாலே ஆர்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். ஸோ ஐ திங்க் என்றைக்காவது ஒரு நாள் மாறும். ஆனால் நான் பண்ண படங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்கேன். சில சமயத்தில் படத்தில் புது டேரக்டர்னால சில கிளிச் இருந்திருக்கும், அதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கேன்.
நம்ம சில விஷயத்தை நம்ம சொல்ல முடியாதுல்ல. பெரிய டேரக்டர்ஸ் சரி, பெரிய ஆக்டர்ஸ் சரி, பெரிய ப்ரொடக்ஷன் சரி, அவங்கள எல்லா படமும் வெற்றி தோல்வி வந்து அவங்களால யூகிக்க முடியறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் எல்லா படங்களும் இன்றைக்காவது ஒரு நாள் ஹிட் ஆச்சுன்னா அது பெரிய படம் தான், சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ இல்லை சின்ன படமும் பெரிய படம். அந்த மாதிரி என்னையாவது ஒரு படம் பெரிய ரெக்கக்னிஷன் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது, என் கூட ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸும் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரு பீரியாடிக் மூவி பண்ணணும்னு ஆசை, அது மாதிரி ரொம்ப நாள் ஆசை இருக்குது. மேபி சண்டேட்டில் ஆசை இருக்குது, இப்போ பொன்னியின் செல்வன் வந்து மணி சாப்பிட்டு போயிட்டுருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு பயோகிராஃபி இல்லைன்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்படி பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக நான் ஆசைப்படுறத விட நிறைய பேர் எங்கள் வீட்லேயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, உனக்கு வந்து அந்த ஷார்ப் ஃபீச்சர்ஸ் இருக்குது, உனக்கு வந்து நல்ல பாடி இருக்குது, நீ பண்ணனா இந்த மாதிரி ஒரு ராஜா வேஷமோ இல்லை ஒரு சோல்ஜரோ இல்லை ஒரு ஒரு சக்கரவர்த்தி அது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ரோல் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு பயங்கரமாக சூட் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியேன். ஐ திங்க் அது அப்படியே உள்ளே உட்காந்து உட்காந்து எனக்காவது மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு நாள் நடக்கும்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பாகுபலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்டுக்கதைன்னு தான் சொல்லுவேன், அது மாதிரி ஒரு கதை எதுவுமே கிடையாது. மேபி இதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு கதை வந்தால் அதில் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது ரன்வீரோட மூவி இருக்கும், இல்லைன்னா மணிசாபி அப்கமிங் மூவியாக இருக்கும், அதில் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் வந்து அதை படிக்க ஆரம்பிச்சு அதை கதையாக கேட்டு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒத்தி போச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வெப்சீரிஸ் நான் சைன் பண்ண வேண்டியது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோட, அது அஃபீஷியலாக அனௌன்ஸ் ஆன பிறகு நான் சொல்கிறேன், மேபி அங்கே நடக்கலனாலும் வேற எங்கேயும் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக பார்த்து நான் நடிக்கணும்னு நினச்ச படங்கள் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. அண்ட் வெப்சீரிஸ் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பார்த்தேன். அண்ட் பெரிய லெவலில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு இப்போ சூர்யா சார் வந்து பயோகிராஃபி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பயோகிராஃபி கட்சா நான் இப்போது ஆரம்பத்தில் பயோகிராஃபியாக இருக்கும் இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும் அது மாதிரி பண்ணணும்னு. அண்ட் சூர்யா சாரை பார்க்கும்போது எனக்கு பயோகிராஃபியோட அவர் வந்து ஒரு கேரக்டரை ஜெயிச்சுக்கார் அந்த படத்தை. மேபி நான் பயோகிராஃபியை பண்ணும்போது நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா அந்த கேரக்டராகவே நான் தெரியணும் அப்படின்றதுக்காக, மேபி அதை கேரக்டருக்காக என்னை வடிவமைச்சிருக்கேன். இதெல்லாம் கதை திரைக்கதை வசன இயக்கம் அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, எங்களோட ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அகிலா கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாணிபோதின்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் சாந்தி. இல்லை பிரச்சனைன்றவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை பெருசாக தெரியுதோ அது எல்லாருக்குமே ஒரு இப்போ எனக்கு வந்து நாளைக்கு சாப்பாடு இல்லைன்னா எனக்கு என்னோட பிரச்சனை, நாளைக்கு வந்து சாப்பாடு சரியில்லை அது இன்னொருத்தோட பிரச்சனை, அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. அது யாருக்கு அந்த பிரச்சனை பெருசாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போது எனக்கு வந்து என்னோடய வெற்றி நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, என் வாழ்க்கையில் என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே ஆசைப்பட்டது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நான் ஆசைப்பட்டது கண்டிப்பாக ஜெயிச்சு தீருவேன்னு சொல்லி நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு ஸ்டேஜ் ஆர்டர். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் சினிமாவில் அட்லீஸ்ட் வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி உள்ள ஏதாவது பார்த்துட்டு வரணும், எப்படி தான் என்னதான் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி அதே இண்டஸ்ட்ரியில் உட்காந்துட்டுருக்கேன், அந்த இண்டஸ்ட்ரி போடுற சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ ஐ திங்க் இதுவே என்னோடய முதல் வெற்றியாக இருக்கேன், நான் இதில் திருப்தி படலைன்னா நாளைக்கு வர வெற்றி எதுவுமே எனக்கு பெரிய வெற்றியாக தெரியாது. ஸோ ஐ திங்க் கஷ்டத்தை விட்டுட்டு வர நல்லதை பார்த்துட்டு போயிடணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அவமானப்பட்ட நாட்கள் விட இது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா அந்த ஆரம்பத்தில் பட்ட அடி இருக்குது, நீச்சல் கற்றுக்கும் போது அந்த பயமும் சரி, சைக்கிளில் கற்றுக்கும் போது அந்த கீழே விழுந்து படுற அடியும் சரி, அது ரொம்ப தேவை லைஃப்பில். இல்லைனா இன்றைக்கி ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்ம கிடச்சா அதோட அருமை தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சினிமாவில் எந்த கஷ்டம் வந்தாலுமே இல்லை அசிங்கம் பட்டாலுமே சரி, இது வந்து ஒரு பேசிக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தொழில் மட்டும் இல்லை, நான் வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்கேன், ஈவெண்ட்ஸ்லேருந்து இருக்கேன், பல பிஸ்னஸில் இருந்திருக்கேன், எல்லா இடத்துலையும் இதே ஃபார்முலா தான். எங்கே போனாலும் உங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு ராஜ மரியாதைலாம் கிடைக்க போகிறது. எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு வரும்போது அதோட ஒரு 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 விஷயம் கிடைக்கும்ல, அதோட சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் தான். அதோட லைக் நீங்கள் வந்து 1000 கோடி கிடைச்சாலும் அன்றைக்கி வந்து அந்த பணம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்து அந்த அடைஞ்ச ஒரு இலக்கு இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய இலக்காக அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வேற ஐ லேர்ன் லைக் நோ சக்ஸஸ் அப்படின்றது என்னென்னா இதெல்லாம் தாண்டி வரணும், வெக்கம் மானம் சூடு தொன்னு இந்த விஷயம்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபார்முலா சினிமாவில் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது, இங்கே மீடியா அப்படின்ற விஷயம் இருக்கிறதால எல்லாருக்கும் ஈஸியாக பரவன்றதால இங்கே ரீச் பெருசுன்றதால இது பெருசாகவே எல்லாருக்கும் தெரியப்பட்டிருக்கு. ஆனால் சினிமாவில் வந்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் வளரும்போது இந்த சினிமா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இது வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் என்றைக்காவது நம்ம வந்து ஜெயிப்போம், இதை ப்ரூவ் பண்ணணும்னு நம்பிக்கை வச்சுருந்தாலே போதும். கதை திரைக்கதை வசனமேகம் அந்த இருக்கிற தென்மேகம் போடுவே அந்த சாங் வந்து ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆல் டைம் ஃபேவரட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. ஆக்சுவலி மிஸ்டர் சந்திரமௌலியில் வந்து அந்த டிரான்சிஷன் வில்லன் வந்து லைக் நல்ல கேரக்டர்லேருந்து வில்லனாக டிரான்சிஷன் ஆகுவேன். அதுக்கப்புறம் ஓமை கரோலோட டிரான்சிஷன் ஃபஸ்ட்டு டாக்ஸி டிரைவர்
ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸர் கேரக்டர் காட்டும்போது, அதே லாஸ்ட்ல வந்து லவர்கிட்ட ரொம்ப எப்படி சொல்றது பணிவான கேரக்டராகவும் காட்டியிருக்காங்க. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து கூட பண்ண ஆர்டிஸ்டோ இல்லை ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டை முதல்ல ஏன் போடுறாங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து ஏதோ ஒரு மூலியமாக ரீச் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பண்ணியிருக்காங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு க்ரௌட் வரும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ஆதங்கம், ஒரு எங்கேயோ ஜெயிச்சிட மாட்டோமா, இவங்க வச்சு நம்ம வளர்ந்துட மாட்டோமா, நம்மளை வந்து அவங்க ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சிக்காமல் வராமல் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து வருத்தப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது வந்து ரெண்டு மூணாவது வாட்டி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா பொதுநலன் கருதி, அதில் இதே மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய இஷ்யூவாகி கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வேற லெவலில் இஷ்யூ ஆயிடுச்சு. டைரக்டரும் வந்து மேடையில் வந்து ஆக்சுவலாக அவரை பற்றி தப்பாக எதுவுமே பேசல, வரலன்னு ரொம்ப வருத்தம் தான் சொன்னதை தவிர, அது தப்பாக புரிஞ்சுட்டு அவர் வேறு விதமாக பேசி எதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் சினிமா கலைன்றது ஒரு குடும்பம் மாதிரி தான் எல்லாமே. இது பகைச்சிட்டு எங்கேனாலும் நம்ம திரும்பி சந்திக்க தான் போகிறோம். சினிமா வந்து ஒரு சர்க்கிள் தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ஹெல்த்தி லைக் இங்கே நம்ம வந்து நம்மளை தான் வந்து மார்க்கெட் பண்ணிக்கிறோம் தவிர, இல்லை நம்ம எதுவுமே அவங்களுக்காக பண்ண போகிறது இல்லை. இங்கே நம்ம பேசுறது நம்மளோட ஆடியன்ஸ் தான் போய் சேர போகிறோம். இதுவே நம்ம பண்ணிக்கலன்னா ஐ திங்க் மேபி பை சான்ஸாக அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருப்பாங்க. உண்மையாகவே கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடினவங்களாம் இருக்க மாட்டாங்க. இன்டர்வியூ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் திருப்தி கொடுக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப டேலண்டட் டெக்னீஷியன்ஸ். உங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறா, பிஸ்னஸ் பண்ணுறா, இல்லைன்னா படமே பண்ணான்னு நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி உண்மையாக டேலண்ட் வந்து பண்ண ஒரு டீம் தான் அது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தே டூ டிசர்வ் ஆல் த ரெக்கக்னிஷன். நல்ல ஒரு வெற்றியும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக நான் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். நிறையா படங்களை பற்றி நான் வந்து டைரக்டர்கிட்ட குறை சொல்லியிருக்கேன். அப்படி குறை சொல்கிறது இந்த படத்தில் வந்து எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவங்களோட எப்படி அப்ரோச் வந்து டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதம் லைக் ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் வருவார், ஒரு ஜோக்கர் வருஷத்தில் வருவார், அதுக்கப்புறம் பெருமாண்டி விஜயகாந்த் இது மாதிரி வருஷத்தில் ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் சீக்வன்ஸ்னால் ஒரு மாஸ் கேரக்டர் போட்டு ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் தனியாக போயிட்டு, அதுக்கப்புறம் எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரியும் இருக்கும், அப்புறம் ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்கூத் என்ற விஷயம், ஒரு கலர்ஃபுல்லான ஃபஸ்ட் டைம் ஒரு 11 மினிட்ஸ் வாங்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு படத்தில் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஒரு பேசப்படும் ஒரு படமாகவும் கண்டிப்பாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். படத்தை பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணி ஓடிடியில் பாருங்கள். ஆனால் உங்களோட ஆதரவு இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ கிவ் யுவர் ஹோல் சப்போர்ட் டு திஸ் அப்கமிங் டீம் அண்ட் ஆல் த டேலண்டட் டெக்னிக்கல் டீம். தேங்க் யூ ஒன்ஸ் அகேன். லவ் யூ. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.